அடுத்த வருடத்திற்காக இலங்கைக்கு குறைந்த விலையில் சமையல் எரிவாயுவை இறக்குமதி செய்வதற்கு தாய்லாந்தின் சியாம் எரிவாயு நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக லிட்டோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறித்த உடன்படிக்கையை இந்த வாரத்திற்குள் கைச்சாத்திட எதிர்பார்ப்பதாக நிறுவனத்தின் தலைவர் பிஜித்த ஹேரத் எமது செய்தி சபைக்கு தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளில் எரிவாயுவை இறக்குமதி செய்த ஓமான் நிறுவனம் மெட்ரிக் டோன் ஒன்றுக்கு அறவிட்ட தொகையை விடவும் $9 குறைவாக புதிய நிறுவனத்திடம் இருந்து எரிவாயுவை பெற்றுக் கொள்ள முடியும் என லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஓமான் நிறுவனத்துடனான ஒப்பந்தம் கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. இதனையடுத்து இடம்பெற்ற விலைமனு கோரலின் அடிப்படையில் புதிய நிறுவனம் தெரிவு செய்யப்பட உள்ளது. அத்துடன் இந்த மாத இறுதியுடன் நாட்டிற்கு அவசியமான சமையல் எரிவாயுவை இறக்குமதி செய்வதற்காக அமைச்சரவையின் அனுமதி கிடைக்கப்பெற்றதாக நேற்று தெரிவிக்கப்பட்டது. இதன்படி இலங்கையின் சமையல் எரிவாயு கேள்வியில் 70% குறித்த நிறுவனத்திடம் இருந்து இறக்குமதி செய்யப்பட உள்ளது. குறித்த நிறுவனத்துடன் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்திற்கு அமைய 1 வருட காலத்திற்காக இலங்கைக்கு 3 லட்சம் மெட்ரிக் டன் எரிவாயு விநியோகிக்கப்பட உள்ளது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை மற்றும் கிராம உத்தியோகத்தர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் என்பவற்றுக்கு தீர்வு கோரி கிராம உத்தியோகத்தர்கள் இன்று சுகயின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இலங்கை கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் செயலாளர் திராஜ் தல்பதாது இதனை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள கிராம உத்தியோகத்தர்களால் இந்த சுகயின விடுமுறை போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. சில கிராம உத்தியோகத்தர்கள் கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்தில் இருந்து முகத்திடல் சுற்றுவட்டம் வரையில் எதிர்ப்பு பேரணியில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் நெருக்கடி நிலைக்கு தீர்வு காண்பதற்காக 15 பேர் கொண்ட அனைத்து கட்சி அமைச்சரவையையும் அதற்கு ஆலோசனை வழங்குவதற்காக நிபுணர்கள் அடங்கிய ஆலோசனை சபை ஒன்றையும் நிறுவ வேண்டும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போதைய நெருக்கடிக்கு தீர்வை பெற்றுக் கொள்வதற்கான யோசனையை நேற்று கண்டி மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக்க தேரர்களிடம் முன்வைத்த பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போது சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சாலிய பீரிஸ் இதனை தெரிவித்துள்ளார். 20ஆம் திருத்தச் சட்டத்தை நீக்கி 19ஆம் திருத்தச் சட்டத்தை உடன் அமுலாக்க வேண்டும். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை குறிப்பிட்ட காலத்திற்குள் நீக்க வேண்டும். அவநம்பிக்கை பிரேரணை கொண்டுவரப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டாலும் நிறைவேற்றப்படாவிட்டாலும் தேசிய அரசாங்கத்தை நிறுவி குறைந்தபட்ச வேலை திட்டத்துடன் செயற்படுதல் வேண்டும் என்ற யோசனைகளை தாம் முன்வைத்துள்ளதாக சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார். குறுகிய அரசியல் நலன்களுக்காக மக்களை அசௌகரியத்திற்கு உட்படுத்தும் நோக்கத்தில் எதிர்வரும் 6ஆம் தேதி நடத்துவதற்கு எதிர்பார்க்கப்படும் வேலை நிறுத்தத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கப் போவதில்லை என பல அத்தியாவசிய சேவை வழங்குனர்களின் தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. தமது சேவையை தொடர்ந்து வழங்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே தொழிற்சங்க பிரதிநிதிகள் இதனை தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. உத்தேசித்துள்ள வேலை நிறுத்தம் தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக அல்ல என்றும் பல அரசியல் கட்சிகளின் நலனுக்காகவே மேற்கொள்ளப்படவுள்ளது என்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடியை மேலும் அதிகப்படுத்துவதும் மக்களை ஒடுக்குவதும் இந்த வேலை நிறுத்தத்தின் நோக்கமாகும். அதனால் நிலைமையை சரியாக புரிந்து கொண்டு மக்களின் இயல்பு வாழ்க்கையை பேணுவதற்கு அவசியமான நடவடிக்கைகளை மேற்கொள்வது சகல ஊழியர்களதும் கடமை மற்றும் பொறுப்பு என தொழிற்சங்க பிரதிநிதிகள் குறிப்பிட்டுள்ளனர். தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஜனாதிபதி கேட்டுக் கொண்டுள்ளார்.
அரிசிக்காக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள உச்சபட்ச சில்லறை விலை தற்போது சந்தையில் அரிசி விற்பனையாகும் விலையை விடவும் அதிகமாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பில் எமது செய்தி சேவை வினவிய போது கருத்து தெரிவித்த அரிசி உற்பத்தியாளர்கள், நெல்லின் தற்போதைய விலையை கருத்தில் கொண்டு வர்த்தக அமைச்சு முன்வைத்த யோசனைக்கமைய இந்த உச்சபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். நேற்று முன்தினம் முதல் அமுலாகும் வகையில் அரிசிக்கான உச்சபட்ச சில்லறை விலையை நிர்ணயம் செய்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. இதற்கமைய வெள்ளை மற்றும் சிவப்பு நாட்டரிசி ஒரு கிலோகிராம் 220 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை மற்றும் சிவப்பு சம்பா அரிசி ஒரு கிலோகிராம் 230 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கீரி சம்பா ஒரு கிலோகிராம் 260 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனினும் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் ஊடாக நிவாரண விலை அடிப்படையில் சந்தைக்கு விநியோகிக்கப்படும் அரிசிக்கு இந்த விலை கட்டுப்பாடு பொருந்தாது என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்தியாவசியமற்ற சேவைகளுக்காக இன்று தமது அலுவலகத்திற்கு வருகை தருவதை தவிர்க்குமாறு குடிபரப்பு மற்றும் குடியகல்வு திணைக்களம் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. கணினி கட்டமைப்பில் கோளாறு ஏற்பட்டுள்ளதால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒருநாள் சேவைகளிலும் தாமதம் ஏற்படலாம் என குடிபரப்பு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது.